அது நல்லா இருக்கு, ஆனா எனக்கு வேண்டாம். கஹானின்ற வெற்றி படத்தை தந்து சுஜாய் கோஷோட நிலை இப்படி ஆகும்னு யார் எதிர்பார்த்தாங்க? கஹானி வெற்றிக்கு அப்புறம் அதோட ரெண்டாம் பாகத்தை எடுக்க சுஜாய் கோஷ் ஆசைப்பட்டாரு. தயாரிப்பாளர்களும் அதுக்கு ஆதரவு அளிச்சாங்க. 8 கோடியில தயாரான கஹானியோட ரெண்டாம் பாகத்துக்கு ஏறக்குறைய 30 கோடிகள் பட்ஜெட் காட்டினாரு சுஜாய். விக்கித்து போயிருந்தாங்க தயாரிப்பாளர்கள். வித்யா பாலனும் கஹானி 2ல ஆர்வம் காட்டல. அதுக்கப்புறம் துர்கா ராணி சிங்ன்ற ஸ்கிரிப்ட் எழுதினாரு சுஜாய். அவரோட முதல் சாய்ஸ் வித்யா பாலன், ஆனா என்ன காரணமோ படத்துல நடிக்க ஆர்வம் காட்டல வித்யா பாலன். அந்த நேரத்துல குயின் படம் வெளிவர சுஜாயோட கவனம் கங்கனா ரணாவத் மேல பதிஞ்சுது. படத்தோட கதையை கேட்ட கங்கனா ரணாவத் பரவசமாகி படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. சமீபத்திய தகவல், அவங்களும் படத்துல இருந்து விலகிட்டாங்க. சுஜாயோட ஸ்கிரிப்ட் ரொம்ப அருமையா இருக்கு, ஆனா நான் நடிக்கலன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க கங்கனா ரணாவத். சம்பள பிரச்சனை தான் கங்கனா ரணாவத் படத்துல இருந்து விலக காரணம்னு சொல்லப்படுது. ரெண்டு பேர் படத்துல இருந்து விலகிய நிலையில கரீனா கபூரோட கால் ஷீட்டை எதிர்நோக்கி இருக்காரு சுஜாய் கோஷ்.